Hey, hello guys, welcome back to Anime Beast 008. அதாவது எனக்கு இன்ட்ரோ மற்ற மொத்தமானு சொல்லுங்க, அதனால் அதே இன்ட்ரோ வச்சுக்கிட்டேன். சரி, இந்தியா நம்ம பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மீம்ஸ் பார்க்கலாம் டூ மீம் ரேண்டம் மீம் ரியாக்ஷன் தான் அங்கே பார்க்க போகிறோம். அதாவது ரேண்டமான கார்ட்டூன்ஸ் தான் பார்க்க போகிறோம், ரேண்டமான கார்ட்டூன்ஸ் அனிமையாவது மீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி பொறுத்தா என்கிட்ட இந்த திங் கொஞ்சம் மீன்ஸில் கம்மியாக தான் இருக்கா, அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா பொத்தலாமே போடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஃபஸ்ட்டு மீம் பார்த்துடலாமா? ஆஷ் போக்கிமான் ஹூ டிஃபீட்டட் தி ரெவல்யூஷன், ஸ்னைபி வித் சர்வன், தொரக்கட் வித் இன்ஃபினிரோ, ராக்ரஸ் வித் லைக் அண்ட் ராக், ரவுலட் வித் டார்க் ட்ரிக்ஸ், பிகச்சூஸ் ரெய்ச்சு, புய்சல் வித் ஃப்ளோயட்ஸல். அதாவது அலோலாலேருந்தே மூணு போக்கிமான் வந்திருக்கு. என்ன, நம்ம ஆஷ் ட்ரெயின் பண்ணால் மட்டும் சும்மாவா? போக்கிமான்ஸில் எப்போ ட்ரெயின் ஆயிடும்னு உங்களுக்கே தெரியும். அது இதில் ரவுலட் வித் டார்க் ட்ரிக்ஸ் தாங்க நீங்கள் மெயினாக பார்க்கணும். செம காமெடியாக இருக்கும் அந்த பேட்டில், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு டாமன் ஜெரி மீம், எமோஜிஸ் ஜெரி வெர்ஷன், எல்லாத்துக்கும் அதே கரெக்டாக மேட்ச் ஆகிறாருல ஜெரி. ஜெரி ஃபேன்ஸ் எல்லாம் இனிமேல் இதை ஸ்டிக்கராக மேக் பண்ணி இதை தான் யூஸ் பண்ணும். சரியா, ஜெரிக்கே இருக்கும்போது டாமுக்கு இருக்காதா? டாம் ஃபேன்ஸு இதெல்லாம் இது யூஸ் பண்ணுவேன். எமோஜிஸ் டாம் வெர்ஷன், ஆல் பெஸ்ட் எமோஜி சூட்ஸ் டு டாம். டாம்க்கெல்லாம் வேற லெவலுங்க. டாம் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கோ இருக்குது. ஆனால் நம்ம அப்போ எக்ஸ்பிரஷன் கிங்கான மிஸ்டர் பீனுக்கு இல்லாமல் புதி அவருக்கும் இருக்குது. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டிக்கர்ஸாக மேக் பண்ணி டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் அப்படி இதில்னு. சரி, நெக்ஸ்ட் மீம் பார்த்துடலாமா? அப்போ லேடி பக் மிராக்குலஸ் லேடி பக் ஃபேன்ஸுக்கும் இந்த மாதிரி இருக்குது, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ க்யூட்டாக லேடி பக்கும் கேட்னேரும் தராங்கல்ல. சரி, நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாமா? என்ன மிராக்குலஸ் லேடி பக் பிக்சர் பார்த்து தென் விஷ்ணுன்னு பார்த்துருக்கோம். ஓ, தென் விஷ்ணுவா? சீசன் ஒன்னில் நார்மலாக இருக்குது. மிராக்குலஸ் பாக்ஸ் மிராக்குலஸ் பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஹாக்மா தான் இருக்கார். ஆனால் சீசன் ஃபோரில் கேப்டன் இருக்க பதிலாக ரேனா ரூபந்தாங்க, அதாவது ஆலியா. அப்புறம் இப்போ ஐயோ ஏரியன் சொல்கிறேன் பாருங்கள், மேரினத்தான் கார்டியன் சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது மிராக்குலஸ் பாக்ஸ். அப்புறம் ஹாக்மா தான் இருந்தவர் இப்போ ஷேடோ மாத்தா மாறிட்டார். எவ்வளவு டிஃப்ரென்ஸ், சீசன் ஃபோர் தான் வந்திருக்கு, அதுக்குள்ளே ஷோவையே மாற்றின மாதிரி ஆயிடுச்சு. சீசன் ஒன் சீசன் டூலெலாம் பார்த்தீங்கன்னா ஏடினஸ் மூமெண்ட்ஸ் லேடி நாயர் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இப்போ சீசன் ஃபோர்லேயும் ரெண்டு எபிசோடில் தான் நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு. அவ்வளோக்கு ஏடினஸ் இதெல்லாம் காணால் மேரினத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சீசன் ஃபோர். சரி, இப்போ நம்ம இதுக்கு மீம்ஸ் ரியாக்ஷன் சொல்லி சீசன் ஃபோரை பற்றியெல்லாம் பற்றிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மீமுக்கு போகலாம் வாங்க. ஷோ மூவி, அதாவது மிராக்குலஸ் லேடி பக் ஷோவில் இந்த மாதிரி இருக்கும். இதுவே இப்போ மிராக்குலஸ் லேடி பக் மூவி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அதில் அனிமேஷன் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மேரினேட் தேரியன்லாம் பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக தான் இருப்பாங்க. என்ன பார்க்க கொஞ்சம் தென்ட்டு பிடிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சின்ன வயசு மாதிரி தான் கொஞ்சம் இருப்பாங்க. ஓ, நான் இது வரைக்கும் அந்த மூவிக்கு போஸ்டர் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கிளிப்ஸில் ரிலீஸ் ஆயிருச்சா? ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணி பார்க்கணும். லைலாவில் இருக்காங்க. ஹே ஏரியன், ஆர் யூ ஒய்ஃபை? ஏரியன் சொல்கிறாரு, வாட் லைலா? பிகாஸ் ஐ ஃபீல் டு கனெக்டிங் ஃபீல் அ கனெக்ஷன் ஏரியன். எஸ் பட் கனெக்ஷன் ரெக்யூர்ஸ் அ பர்சன் அண்ட் ஒன்லி மேரினேட் ஹேஸ் இட். லைலாவுக்கு நல்ல பொழுப்பு, எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆசை மேரினத்து ஏரியனும் தான். ஆனால் இந்த லைலா தான் நடுவில் வராங்க. சில ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு லைலா தான் நெக்ஸ்ட்டு ஷாதோ மோட்னு. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் மேமுக்கு போகலாம். மிராக்குலஸ் லேடி பக் சீசன் ஒன் நார்மலாக இருக்காங்க. சீசன் டூ சூட்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு. சீசன் த்ரீ ஆளாளுக்கு குவாமியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சீசன் ஃபோர் மேரினட் மேரினட் கார்டியனாக மாறிட்டாங்க. சீசன் ஃபைவ் டெக் கொஞ்சம் டெக் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறம் சீசன் சிக்ஸ் செவன் எல்லாம் ஃபுல்லாக டெக்னாலஜியாக தான் இருக்குது.
ஓ ஃபைவ் சீசன் சிக்ஸ் அவனுக்குலாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி பிக்சலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா என்ன? சரி வாங்க நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாம். ஏட்ரியன் மேரி வித் ஐ லவ் யூ, அதுக்கு மேரினட் ரியாக்ஷன் ரியலி. பட் ஆனால் நம்ம ஏட்ரியனை பற்றி உங்க நிறைய பேருக்கு தெரியும். ஐ ஆம் லக்கி டு ஹாவ் யுவர் ஃப்ரெண்ட் லைக் யூ. அதாவது அதில் இருக்கிற ஒவ்வொரு லெத்தரையும் செட்டில் இந்த மாதிரி வருது. அதுக்கு நம்ம திருப்பி அவங்க போத்திருப்பாங்க பாருங்கள். மேரி மூஞ்சியை பார்க்கணும் வேறு, சீரியஸ்லேயும் தான் இருக்கும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டை பார்த்துடலாமா. லேடி பக், வாட் ஸ்டார்ட்ஸ் வித் டபிள்யூ அண்ட் என்ஸ் வித் இ? ஆர்யா, வேஃபுல், லூக்கா, வைஃப். ஆனால் கேப்னர் சொல்லியிருப்பார் பாருங்க, வி ரெண்டு லெத்தரையும் செட்டினா வி வருது. செம மீம்ங்க. இதில் ஹிதன் டீச்சல் கூட நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாம். டேய் என்னதா பண்ணி வச்சுருக்கீங்க? அழகாக இந்த மேரினத்தை தாதி வச்ச மாதிரி பண்ணியிருக்கீங்க. இதான் அதுவும் பிளாக் கலர் தாதி. நம்ம மேரினத்தை முடி ப்ளூ கலரில் தான் இருக்கும். மிஸ்டேக், இதை சரி பண்ணும். ஐ எம் குயின் பி, க்ளோயி சொல்கிறாங்க. அவங்க அம்மா முஞ்சியில் ஷாக்கு. ஐ எம் லேடி பக், மேரினட் சொல்கிறாங்க. ஆலியா முஞ்சியில் ஷாக்கு. நீனோ ஐ ஆம் கேரப்பர்ஸ்ன்னு சொல்கிறான். ஏரியன் மூஞ்சியில் ஷாக்கு. எல்லோரும் ஐடென்டிட்டியை ரிவல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க ஷாக் பண்ணுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹீரோனா எல்லாத்துக்கும் அப்படி தானே இருக்கும். பாய் பார்க்க பொண்ணாத்தான் இருக்காங்க, கேல் பார்க்க பையனாத்தான் இருக்காங்க. திருப்பியும் பாய் பார்க்க பொண்ணாத்தான் இருக்காங்க, கேல் பையனாக இருக்காங்க. மீ பி லைக், கரெக்டாக பார்த்துருக்காங்கங்க. அதுவும் நான் நிறைய அனிமே பார்த்துருக்கேன். அதில் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன் எக்ஸாம்பிளுக்கு பேர்னிங் கப் தி எபிசோட் 8 மூணு பேர் டீமுக்கு புதுசாக சேருவாங்க. அதில் ரெண்டு பேர் அதில் சரி நானும் ரெண்டு பேர் தான் சேர்றாங்க. இன்னொருத்தவங்க சும்மா கூத வந்திருக்காங்க, பார்க்க பொண்ணாக இருந்தாங்கன்னு நானும் அப்படின்னு நினச்சேன். திடீர்னு பையன் சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு மட்டும் இல்லை, யோய் கோஷி எல்லாத்துக்குமே தான் அந்த மூமெண்ட்ல ஷாக் ஆகிடுச்சு. டைம் ட்ராவலர் கிக்ஸ் எ ராக் த டைம் லைன் மார்வல் பென்டன். அதாவது மார்வல்னு இவர் கரெக்டாக போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு டைமில் டிசி வாங்குறதா இருந்துச்சு பென்டன். அப்புறம் தெரில என்னாச்சுன்னா மார்வல்னு கரெக்டாக போட்டிருக்காரு பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறாரு ஆமிவர்ஸ் அஃபிஷியல். ஐ ஜஸ்ட் ஹோப் பென்டன் நியூ சீரீஸ் வில் லைவ் அப் டு அவர் எக்ஸ்பெக்டேஷன். த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பேனரு நாசா பென்டன் ஆமியூர்ஸ் பென்டன்கே ஜென்ரேட்டரிக்ஸ் ஆல்பிதோ ஆல்பிதோ பையே. என்னதா அதுவும் டெட்பூல் ஸ்பைடர்மேனில் இருக்காங்க, அதே யாராச்சும் பார்த்தீங்களா? டெட்பூல் வந்தாலும் ஒரு ஒருங்க, ஏன்னா ஒரு ஒரு ஃபோர்த் வால் பிரேக்கர். யாருக்கு தெரியும், வந்து கூட போகலாம். சரி நெக்ஸ்ட் மீம் பார்த்துடலாமா. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவில்தா கா கனவு தானே காணுங்க. செலஸ்டியல் சேப்பியன் பிளிங்க்ஸ் வேர்ல்டு. பென் ப்ரைம் வந்து ப்ளூ கலர் சத்தை, பென் 23 வந்து பச்சை கலர் சத்தை, கிரீன் கலர் சத்தை. ஏன் இப்படி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? செலஸ்டியல் சேப்பியன் பிளிங்க் பண்ணால் இப்படி தான் ஆகும். ஓ வீர் அவுட் ஆஃப் வாட்டர், ஸோ ஜஸ்ட் யூஸ் யுவர் போக்கிமான். வாட் சுட் வி டூ, இட்ஸ் ஸோ ஹாட் இன் த டெசர்ட். ஆர் யூ கிட்டிங் மீ, யூ ஹேவ் அட்லீஸ்ட் 3 வாட்டர் டைப்ஸ். இப்போ மயங்கி விழுந்துட்டாங்க. வாட் இஸ் ராங் வித் தீஸ் பீப்புள். சூப்பர் மீம்ங்க. அதாவது இவங்க தண்ணியில் நிறையத்தையும் சொல்லி நானே பார்த்துக்க எபிசோட்ஸில். இங்கிட்ட ஆனால் வாட்டர் டைப்ஸ் எல்லா ரீஜன்லேயும் இருக்குது. ஏன் அதை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இல்லை அதில் வர்றது நல்ல தண்ணியிலையோ உப்பு தண்ணியோ, சரி யாருக்கு தெரியும்? சரி வாங்க நெக்ஸ்ட் மீமை பார்க்கலாம். ஃபிளிச்சிந்தர் ஆஷ் தூக்கியிருக்காரு, 16 கிலோ ஃபிளிச்சிந்தர் அதை தூக்கியிருக்காரு. சரி நானே தூக்கிடுவேன். டெப்பிக்கு 55 கிலோ அதே ஆஷ் சிம்பிளாக தூக்கிடுறாரு. நானே 50 கிலோ தான். டெப்பிக் மட்டும் டெப்பிக்கே 15 கிலோ ஆஷ் சிம்பிளாக தூக்கியிருக்காருப்பா. லாரி தரி 72 கிலோ அத்தாதி அதையும் சிம்பிளாக தூக்கித்தாரு. ஆஷ் கிச்ச மீன்வேல் இதெல்லாம் என்னங்க இவ்வளோ வீட்டு கம்மியாக இருக்காரு? இதுக்கு நீங்கள் ஹல்கா பொத்தா கரெக்டாக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. ஆஷ் கச்சம் வின்ஸ் போக்கிமான் ஆஃப்டர் 22 இயர்ஸ்
It took over 2 decades, but she finally became the very best, like no one ever was. என்னங்க இவர் எப்போதுமே நம்மளுக்கு பெஸ்ட் ட்ரெயினர் தான் ஆஷ் கெட்சம் எப்போதுமே. இதில் என்ன 22 வருஷம் அப்படின்னு நம்மளுக்கு போகிமான் ஃபேன்ஸுக்கு எப்போதுமே ஆஷ் கெட்சம் தான் பெஸ்ட் ட்ரெயினர் லைக் நோ ஒன் எவர் வாஸ். என்ன நம்ம ஆஷ் ஷாக்காகி நிற்கிறாரு. ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு போகிமான்? ஏ புல்பசர், பி ரைடான், சி மியூ மியூவா, டி ஆர்கியஸ். ஏந்தா உங்களுக்கு தகுந்த குஷினே இருக்குதுங்களேதா? நிறைய பேத்துக்கு இந்த குஷின் புரியுது. அது என்னன்னா போக்கிதிக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது புல்பசர், பி அதாவது ரைடான் அது தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போக்கிமான், சி மியூ அதாவது போக்கிமான் வேர்ல்டோட ஃபஸ்ட்டு போக்கிமான், தி ஆர்கியஸ் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் யூனிவர்ஸ்லேயே ஃபஸ்ட்டு போக்கிமான். இது அட்லீஸ்ட் போக்கிதிக்ஸில் யூனிவர்ஸில் இல்லைன்னா ஃபஸ்ட்டு டிசைன்டு இல்லைன்னா வேர்ல்டுலனாச்சும் போட்டுருக்கலாம். வெறும் மொத்தையாக ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு போகிமான மட்டும் போட்டாங்க. இதை மட்டும் கொஷினை கேட்டுவீங்க கையில் கழிச்சு அவ்வளோதான். ஆர் தே நேம் த ஆஃப்டர் த ஒன்லி திங் தே கேன் சே. எனக்கு அந்த டவுட் நிறைய திங் வந்துருக்குங்க. போக்கிமான் எதுக்கு அவங்க பேரை மட்டும் சொல்லுது? பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி அதுங்க என்ன சொல்லியிருக்கோம், கக்கு போக்கிமான் போக்கிமான்னு சொல்லியிருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதையே அப்போதையே எடுத்து மீமாக பொத்தாங்க. வேற லெவல் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓக், சூஸ் யுவர் ஃபஸ்ட்டு போக்கிமான், ஐ சூஸ் யூ அப்படின்னு ஆஷ் சொல்கிறாரு. அதுக்கு ஓகேயா போக்கிமான் ஆக்கிட்டீங்களேதா? ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்ன ஆஷ் மூஞ்சியத்த இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சிருந்தா ஏன் நான் இந்த மாதிரி எல்லா அதுவும் இந்த மாதிரியே பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேனே? இல்லைனா எதுக்கு இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்தியாவோட பெஸ்ட் மீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீம் தாங்க. செம காந்தி இருந்தனால இந்த மீம் போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு மீமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் அதாவது இதை செம்மையாக இருந்துச்சுன்னு இந்த மீம் போட்டிருக்கேன். சரி, இந்தியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆ, சொல்ல மாட்டேன், நம்ம டிஸ்கார்டில் ஒரு சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிடுங்க, சேட் பண்ணலாம். சரி, பாய் ஹக்கூனா மத்தாத்தா.